அவங்க எஸ்கே படம் அப்படின்னு இருந்தது. படம் கொஞ்சம் மொக்கையாதாங்கிறது சிவகார்த்தியின் படம் மாதிரி இல்லை. சிவகார்த்தியின் படம் காமெடியில் எதுவுமே இல்லை. உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா ப்ரோ படம் எப்படி போகுது? ஒன் டைம் பாச்சு ப்ரோ படம் எப்படி போகுது? காமெடியாக இருக்கு. காமெடியாக இருந்தது ப்ரோ படம் எப்படி போகுது? டான்ஸாக பார்க்கலாம். மற்றபடி கதை ஒரு நல்லாவே டான்ஸ்னா பார்க்கலாம் ப்ரோ படம் எப்படி போகுது? பாருங்க காமெடி வேற லெவல். சிவகார்த்திகேயன் தான் மாஸ் ப்ரோ. வயசு வேறே நம்பிடுறாரு ப்ரோ. படம் நல்லா இருக்கு ப்ரோ. லஞ்சு காமெடி அதிகமா இருக்கு. மற்றபடி சூப்பரா இருக்கு ப்ரோ. தளபதி ரெஃபரன்ஸ் இருக்கு, அதான் வெயிட்டே கடைசியில மோசம் இருக்கு. ஓகே ப்ரோ. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு படம். செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப போர் அடிக்குது. சரி ப்ரோ. எவ்வளோதான் காமெடி பார்க்குறது? ஒரு நாலு தடவை பார்க்கலாம். சரி. ஒரு படத்தில் வந்துட்டு ஏதாவது அப்பா ஒரு சண்டையில் விழுந்தாக்க ஒரு பிஸ்கட் எடுத்து சாப்பிடுவாங்களா? சாப்பிட்டு கச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ண அதை நான் சொல்லுங்க. மிஞ்சுனா அதை ஒரு படத்துக்குள்ள மரியாதையே இல்லை. அப்படி இருந்திருக்கும் மியூசிக்லாம் வேற லெவல். பாட்டு வந்து ரெண்டு பாட்டும் சூப்பர் ஹிட்டு நல்லா இருக்குது. பாட்டுலாம் ஒன்று போக சொல்லக்கூடாது. ஆனால் படத்தோட ஒரு சென்டிமெண்ட்ஸும் ஒன்று உண்மை இல்லை. அடி தலைவா சுத்தமா உட்கார முடியல. தலைவா காமெடி மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கதையெல்லாம் இது வந்து 1980 வந்த கதை தலைவா. 80 வந்து எடுத்திருக்கோம் அந்த மாதிரி படத்தை. சிவகார்த்திக்கே நான் அவரோட ரூட்டை மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். எங்களுக்காண்டி அவர் அவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு உழைப்பை வந்து அழகா ஸ்கிரீன்ல காமிக்கிறப்ப இன்னும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையை தான் தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. லவ் யூ. ப்ரோ படம் எப்படி போகிறோம் வந்து? ஆ படம் எப்படி நடந்தது? படம் நல்லா இருக்குதுங்க. நல்லா காமெடியாக இருக்குது. காமெடியாக இருக்குது. இப்போ மியூசிக்லாம் நல்லா இருக்கா? இல்லை சிவகார்த்தி நடிப்பலாம். பாட்டில் பாட்டெல்லாம் அருமையாக இருக்குது. சிவகார்த்திகேயன் நல்ல காமெடியாக இருக்குது. படம் நல்லா என்னென்ன படம் சூட் பண்ண தெரியல. இந்த மாதிரி படத்துல வரவே கூடாது. முதல் ஒன் டைம் படம் எப்படி வந்தது? ஒரு வாட்டி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் நல்லா இருக்கு. குழந்தைகள் கொண்டாடும் குழந்தைகள் கொண்டாடும் பிரின்ஸ் படம் ப்ரோ. ப்ரோ படம் மொத்தம் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் நல்லா பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கதையாக இருக்குது. பட் வந்து கதையை விரும்பி வரவங்களுக்கு கொஞ்சம் ட்ராபேக் மாதிரி தான் இருக்கும். அதோட படம் நல்லா இருக்கு. படம் எப்படி ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. படம் எப்படி வந்தது? ஆ ஒரு தடவை பார்க்கலாம் ப்ரோ. ஒரு தடவை பார்க்கலாம். ஒரு தடவை பார்க்கலாம். சாங்ஸ் ஓகே. சாங்ஸ் நல்லா இருக்கு. ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. காமெடிலாம்? ஆ காமெடி ஓகே ப்ரோ. நார்மல் தான் மச்சம். பார்க்கலாம். ஒரு தடவை பார்க்கலாம் எல்லாமே. ஒன் டைம் பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு ப்ரோ. படம் எப்படி ப்ரோ? நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் போட செகண்ட் ஹாஃப் தான் நல்லா காமெடியாக இருக்குது. ஃபுல்லாகவே ஃபன்னாக இருக்கும். தீபாவளி நல்லா ஃபுல்லாகவே ஃபேமிலியோட நல்லா என்ன பண்ணுற மாதிரி சூப்பர் படம். காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. செகண்ட் ஹாஃப் தான் மெயினாக சூப்பராக இருக்குது. ஓகே. படம் எப்படி ப்ரோ? நல்லா இருக்கு ப்ரோ. படம் எப்படி ப்ரோ? ஒரு ப்ரோ படம் எப்படி ப்ரோ? சூப்பர் ப்ரோ. படம் சூப்பராக இருந்தது ப்ரோ. ஓகே. மியூசிக்லாம் எப்படி ப்ரோ? ப்ரோ படம் எப்படி ப்ரோ? ப்ரோ படம் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரே சவுண்டு ப்ரோ. எப்படா வெளியே விடுவாங்கன்ட்டு ப்ரோ. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. டாக்டர் லெவல் யாரும் எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி வராது. டாக்டர் லெவல் எக்ஸ்பெக்ட் பண்ணி போகாதீங்க. படம் வந்து மித்தபடி சினிமோட்டோகிராஃபி டான்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் ப்ரோ இருந்துச்சு. இது ஜெசிகாவுக்காக என்னை சும்மா விட்டுட்டேன். சான் தப்பிச்சிட்டேன். ஜெசிகா ஒரு ஆளுக்காக உன்னை சும்மா விட்டுருக்கேன். அவ்வளோதான். பின்னாடி இருக்கு ப்ரோ.
பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப லேக்கிங், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லேக்கிங் படம். செகண்ட் ஹாஃப் சுத்தம் ஏண்டா வந்து காலையில் 5:30 வந்து வேஸ்ட்டு. சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன் படம்னா மட்டும் நம்பி வரலாம், மற்ற ப்ரொடக்ஷனில் நடிச்சார்னா தயவு செஞ்சு யாரும் வராதிங்க, மொக்கையாக இருக்குது. படம் எப்படி ப்ரோ? பாட்டா பாட்டா ப்ரோ, படம் எப்படி ப்ரோ? படம் எப்படி பண்ணுங்க? ஒன் டைம் வாசிக்கிட்டா இன்னும் காமெடி எந்த அளவுக்கு பாப்பாவுக்குனாலும் பிடிக்குமா ப்ரோ? படம் எப்படி ப்ரோ? படம் எப்படி வந்து படம் எப்படி வந்து போயிடாதீங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட் தேவையில்லாமல் டிக்கெட்டை புக் பண்ணி எங்களை கூத்தி வந்து அருவ வைக்கிறான், காலங்காத்தா தூக்கம் வருது. ரொம்ப கஷ்டம். சிவகார்த்திகேயன் படம் மாதிரியே இல்லைண்ணே, வேற கஷ்டம். படம் எப்படிங்க அது? சொல்லிட்டு போங்க. படம் எப்படி ப்ரோ? நல்லா இருக்குன்னு எதிர்பார்த்து வந்தோம், படம் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலான்னு வந்தோம். ஆனால் எஸ்கே இப்படி பண்ணுவான்னு நினச்சிப்பாங்க, எப்படா படம் முடியும்னு எதிர்த்து சொல்லுவாங்க. ஃப்ரெண்டெல்லாம் பேக் எடுத்து கிளம்பிட்டான், எஸ்கே கிளம்புறப்பே பேக் எடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். எப்படி இருந்துச்சுன்னா டான்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ, ஆனால் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்காக இருக்கிற மாதிரி தோணுச்சு. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேக்காக இருக்கு. ஆமாம், கொஞ்சம் லேக்காக இருந்துச்சு. மற்றபடி படம் ஓகே. காமெடி ஒரு இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சு, ஒரு சில இடத்துல உட்கார ஒர்க் அவுட் ஆகலை. சரி, தெரில அது. படம் வேற லெவல் ப்ரோ, வேற லெவல். சூப்பராக இருந்துச்சு. அண்ணனுக்கு வேலை வந்தேன் ப்ரோ. கேவலமா இருக்கு. என்ன ப்ரோ? கேவலமா இருக்கு. கேவலமா இருக்கா? படம் எப்படி ப்ரோ இருக்கு? ஒர்க் ஆகல. ட்ரை பண்ணிக்காங்க. படம் எப்படி நல்லா இருந்துச்சா? படம் எப்படி ப்ரோ வந்து? ஒஸ்டா 2.5 மணி நேரம் உட்காரு, 2.5 மணி நேரம் செய்ய செய்யு செஞ்சு அனுப்பிச்சுட்டாங்க. மிஸ்டர் லோக்கல் 2 மாதிரி இருக்கு. வீட்டில் உட்காந்து நல்லா மூவிஸ் ப்ரோக்ராம்ஸ் நல்லா பார்க்கலாம் ப்ரோ. படம் எப்படி? இந்த மாதிரி ஒஸ்டான படமா பார்த்ததே இல்லை. படம் எப்படி? நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, ஆனால் காமெடியாக இருக்குது. படம் காமெடியாக இருக்கு, நல்லா காமெடியாக இருக்கு ப்ரோ. படம் எப்படி போகுது? ஒஸ்ட் ப்ரோ, ஒன்றுமே இல்லை ப்ரோ, சும்மா எடுத்து வச்சுருக்கேன். படம் எப்படி ப்ரோ? நல்லா இருக்கு. உங்களை தான் தேடி இந்த மாதிரி மொக்க படம் ரீசெண்டாக நிறைய வந்திருக்கு, ஆனால் இதான் ஃபஸ்ட் டைம். அதமான படம் அதே தான் ப்ரோ. அவர் சொன்னாலும் நிறைய படம் இதே மாதிரி மொக்க படம் நிறைய வந்துருக்கு, ஆனால் நான் பார்த்தது தான் ஃபஸ்ட். நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லதாக சென்டிமெண்ட்டாகவும் சொன்னாங்க, அதை காமெடியாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிட்டாங்க. படம் எப்படி போகுது? நல்லா இல்லையா? ஈவ இறக்கமேலாம் படம் எடுத்துருக்காங்க. ஈவ இறக்கலாமா? சரி, படம் எப்படி போகுது? படம் நல்லா இருக்கு. காமெடி சமகாமெடி ஸ்லோகத்தை அப்படி சூப்பராக இருக்கு. பார்த்துட்டு பதிவு சொல்கிறது கொஞ்சம் லேங்கி போகுது ப்ரோ. படம் எப்படி போகுது? ஆ, படம் எப்படி நடந்தது பார்க்கலாம். ப்ரோ 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 ப்ரோ, எஸ்கே படம் காலையில் தூங்கிட்டோம், வந்தோடனே தூங்கிட்டோம், வேற எதுவும் சொல்றது இல்லை. எஸ்கே படம் இல்லை, தூங்குறது தான் ப்ரோ வந்தோம். படம் எப்படி போகுது? படம் சுமார் தான் தெரியாது. சுமார் தானா? சீமராஜா, சீமராஜா நல்லா இருக்கும். எனக்கு பரவாயில்ல, ரொம்ப சுமாராக இருக்கு. படம் எப்படி? அவங்க எஸ்கேவோட ஃபேன். அவங்க ஆக்சுவலி டிசப்பாயிண்டட் தான். மியூசிக் எதுவும் சாங்லாம் பார்க்கலாம். சிவாஜி நடிப்பலாம். சிவாஜி அஸ் யூஷுவல். சிவா எப்போ நடந்தது? கதையில் என்ன நடக்கும் புரியல. கதையில் என்ன? கதையே கிடையாது. கதையே கிடையாது படத்தில். படத்தில் கதையே கிடையாது, ஜஸ்ட்டு ஃபீல் பேக்கு. காமெடியாக சிரிச்சுட்டு வரலாம். காமெடியாக சிரிச்சுட்டு வரலாம். நல்லா கேரண்டி, 100% காமெடி கேரண்டி. சரி ஓகே, தேங்க்ஸ். ஸ்டோரி ஒன்றும் கிடையாது. ம்
படம் ஃபுல்லாக காமெடி இருக்கு அவ்வளோ. தேங்க்யூ. நான் படம் அப்படி என்ன இருந்து படம் எப்படி என்ன இருக்கு பார்க்கலாம் ஒரு டைம் ஒரு டைம் பார்க்கலாமா படம் ஒரு டைம் தான் நல்லா இருக்கா படம் சரி வண்டியில்